அகாடமி யோகா சக்திவேலின் வணக்கங்கள். நாம் இன்றைய பதிவில் ஒரு முக்கியமான, மிக அவசியமான ஒரு நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட, நம்ம பாரம்பரியமாக பல ஆயிரம் ஆண்டுகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டி வந்த ஒரு செய்தியை பற்றி பரிமாற போகிறோம். ஆக என்னென்ன திரிபலா அப்படின்னு சொல்லுவாங்க, திரிபலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை பற்றி தான் பேச போகிறோம். அது நம்ம வீட்டில் மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, பல விதமான இருக்குது, இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல தொழிற்கூடங்களில் மிஷின்கள் இருக்குது, ஏதாவது இதில் பாத்திரங்கள், இல்லை வந்து வீட்டில் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம தினசரி சுத்தம் பண்ணுறோம் இல்லைங்களா. இந்த சுத்தம் பண்ணுற இடத்துல என்ன அது அழுக்கு படிமானம் அடைஞ்சு திரும்ப அது ஒரு துருப்பிடித்து இல்லை தேவை நமக்கு பயன்பாட்டுக்கு உதவாத அளவுக்கு ஆகிடும் இல்லையா. தொடர்ந்து எல்லாம் செய்வோம். இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வீட்டில் நம்ம வந்து ஒரு மிக்சி போடுறோன்னா அந்த மிக்சிக்கு சுற்றி அந்த பகுதிகளெலாம் வந்து தொடர்ந்து ஒரு அழுக்கு படிமானம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் ஒரு நாள் அதையெல்லாம் சுத்தம் பண்ணி வைப்போம், இல்லைனா அந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி நம்ம வாழ்வியல் சுற்றியே பல விஷயங்கள் இருக்கும்போது நம்ம உடம்பு ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை, இந்த வயிற்றுக்குள்ளே மிகப்பெரிய விதவிதமான மிஷின்கள்லாம் இருக்குது. நம்ம டெய்லி சாப்பிட்றது, நம்மளுடைய ரத்தம் உற்பத்தி, செரிமானம், இதென்னு பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. இவையெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்கள்லேருந்து அரைத்து அது பிரித்து அனுப்பக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்படி எல்லாம் அனுப்பி பிரியக்கூடிய இந்த எல்லா விஷயத்தினால பல பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்காது. ஆனால் அது நமக்கு தெரியாது. சாப்பிட்றது சரியாக செரிமானம் ஆகுதா, இல்லை செரிமானம் ஆகந்து சரியான முறையில் வந்து ரத்தத்துக்கு கல்லீரல் நல்லா ஒர்க் பண்ணிச்சா, 100% ஒர்க் பண்ணிச்சா, வந்து சிறுநீரக பைகளில் வந்து தேவையில்லாத அழுக்குகள்லாம் தேங்கியிருக்கா, இல்லை முழுசாக வெளியேறிச்சா, இல்லை பெருங்குடலில் அழுக்குகள் தேங்கியிருக்கா வெளியேறிச்சா, இவ்வளோலாம் நமக்கு தெரியாது இல்லையா. ஆக உடம்புல பல விஷயங்கள் நடக்கும். அது வெளிப்புறங்களில் இருக்கிற அதே மாதிரி உடம்புல வயிற்றுக்குள்ளேயும் பல விஷயங்கள் இருக்கும். அப்படி இந்த பல விதமான கழிவுகள் வெளியேறாமல் அப்படி உடம்புல தங்கியிருந்தால் ஆக நமக்கு வந்து என்னாகும், நம்ம செரிமான சக்தி கம்மியாக இருக்கும், சாப்பிட்றதுடைய முழு சக்தி உடம்புக்கு கிடைக்காம, 100% சக்தி உடம்புக்கு கிடைக்காமல் போயிடும். அப்போ ரத்த ஓட்டத்தில் சில அழுக்குகள் படிமானங்கள் இருந்தால் ஹீமோக்ளோபினுடைய தன்மை மாறும், இதனால் நமக்கு சில ஸ்கின் ப்ராப்ளம் வரும், அலர்ஜி வரும், முடி உதிர்தல், இந்த மாதிரிலாம் பல விஷயம் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியுமா, தெரியாது. ஆக வாழ்க்கை முறையிலே, உணவு முறையிலேயே, மருந்தாக இல்லாமல் உணவு முறையிலேயே நம்ம அந்த திரிபலாவை நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. அப்போ அந்த திரிபலா அப்படின்னா என்னென்ன, நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய், இந்த மூன்று விஷயந்தான், அது மூன்றும் இணைந்த அதுதான் அந்த திரிபலான்னு சொல்லக்கூடியது. அப்போது கடுக்காய் ஒரு பங்கு, தாண்டிக்காய் 2 பங்கு, நெல்லிக்காய் 4 பங்கு, இவை அனைத்தும் இணைத்து உருவாக்கக்கூடிய ஒரு முக்கணியினால் உருவாக்கக்கூடிய கலவை இது. அந்த கனிகள்லாம் நல்லா காய்ந்த பிறகு அவற்றை மூன்று இணைத்து அதை பவுடராக்கி சூரணமாகவோ பவுடராகவோ நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. என்னென்னா தினசரி இரவில் படுக்க போகும்னு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு தண்ணி குடிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகிடும், உடம்பு அது எல்லா பகுதியும் சுத்தம் பண்ணிடும், அழுக்குகள் எல்லாம் வெளியேற்றிடும், ரத்தத்தில் இருக்கிற அழுக்குகள், வயிற்றில் இருக்கிற அழுக்குகள், கல்லீரலில் இருக்கிற அழுக்குகள், நுரையீரலில் இருக்கிற அழுக்குகள், இப்படி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அதுக்கு தேவையான தகுந்த தேவையான ஒரு வெப்பத்தை கொடுத்து அந்த வெப்பங்கத்தினே சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம சரியான நுரையீரலுக்கு வெப்பம் இல்லைன்னா சில வீசிங் ப்ராப்ளம்லாம் வரும், ரத்தத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் அது இருந்ததுன்னா அந்த கழிவுகள்லாம் கலந்துருந்ததுன்னா ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் வரும், இப்படி பல விஷயம் இருக்கும். அது இல்லாமல் மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும். இப்போ இது மாதிரி எதுவுமே இல்லாமல் உடம்பை வந்து ஒரு அற்புதமான ஒரு சுத்தமான ஒரு இயந்திர தொழிற்சாலையாக வயிற்றுக்கு உள்பகுதியும் உடம்புடைய உட்பகுதியும் நரம்புகளையும் எலும்புகளையும் ரத்த ஓட்ட நாளங்களையும் எல்லாத்தையும் அருமையாக வச்சுக்கக்கூடியது இந்த திரிபலா அப்படின்னு சொல்லக்கூடியது. திரிபலானா 3 விதமான கனிகள்னு அர்த்தம். அதுதான் நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய். இப்போ இந்த மூன்றையும் நம்ம தொடர்ந்து அதாவது நம்மளே வீட்டில் செஞ்சு அதை பக்குவப்படுத்தி பயன்படுத்திக்கலாம். காலங்காலமாக அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது பல பேருக்கு அதை செய்கிறதுக்கு கூட வந்து நேரம் இல்லை, சூழ்நிலை இல்லை, ஏதாவது சில காரணங்கள் அதுக்கு இருக்குது. அதனால் கடைகள்லேயும் இருக்குது, நாட்டு மருந்து கடைகளில் இருக்குது, அங்கே வாங்கிட்டு வந்து பண்ணுவாங்க. இப்போ நவீனமாக வந்து நிறைய நிறுவனங்கள் அதை வந்து ஒரு கேப்சூலாகவும் சேர்ந்து குறிப்பிட்ட அளவு மட்டும் அது என்ன சில முக்கியமான பிரச்சனைகள், செரிமானத்துக்கு, மலச்சிக்கலுக்கெல்லாம் சில கேப்சூலாகவும் சில பவுடராகவும் சில பொடியாகவும் இதெல்லாம் கூட பண்ணித்தராங்க. ஆக என்ன, நம்ம எப்படி இருக்குது, எப்படி வாங்குகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோன்றதை விட
நம்ம உடம்புக்கு அதை ரெகுலராக பயன்படுத்தும் போது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுனாலேயே நம்மளுடைய செயல்பாட்டுனாலேயோ இல்லை நம்மளுடைய பழக்க வழக்கங்களாலேயோ வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகி ரொம்ப நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி பார்க்க போனால் நம்ம வந்து வயிற்றை சுத்தம் செய்யக்கூடியது, மலச்சிக்கலை போக்கக்கூடியது, ரத்தத்தை சுத்தம் செய்து விருத்தி செய்யக்கூடிய தன்மை, இளமையை தக்க வைக்கக்கூடியது, நச்சுத்தன்மை தேவையற்ற கொழுப்பை போக்கக்கூடியது, கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் சமநிலையை செயல்பட உதவுறது, கர்ப்பப்பையை வலுவாக்குறது, சரும நோய், தோல் சுருக்கங்கள், முடி உதிர்தல், செரிமானத்தன்மை இதெல்லாம் சரியாக நடைபெற உதவுறது என அனைத்துமே இந்த திருப்பலா வந்து உடம்பை ரொம்ப நமக்கு அற்புதமாக வந்து பயன்படுத்தி உதவியாக இருக்குது. இது உடம்புக்கான ஒரு ஜென்ரல் டானிக் அப்படின்னு சொல்லலாம். மருந்தாகவோ இல்லை உணவாகவோ எப்படி வேணாலும் நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் சும்மா ஒரு அரை ஸ்பூன் தினசரி பயன்படுத்திக்கிறது தான் இது. இது இரவில் வந்து நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு படுக்க போகும்போது இது சில பேர் வெந்நீர் இல்லை சாதாரண நீர் சில பால் தேன் இதெல்லாம் இதை பயன்படுத்தி கூட பயன்படுத்தி சாப்பிடுவாங்க. இது எப்படி வேணாலும் சாப்பிட்லாம், அதுவும் பெரிய பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதெல்லாம் நாம் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா மிக முக்கியமாக மலச்சிக்கல் நேராது, செரிமான சக்தி ரொம்ப அருமையாக இருக்கும், இதனாலேயே மற்ற எல்லா பிரச்சனைகளும் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆக இது திரிபலா சூரணமாகவோ பொடியாகவோ கேப்சுலாவோ இது மூலமாக நம்ம சாப்பிட்றது மூலமாக நம்ம வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான இந்த உணவு முறையை பயன்படுத்துவது மூலமாக மிகப்பெரிய பலம் பெற்று மிகச்சிறந்த ஆரோக்கியமாக வாழ்வோம், இது உறுதி. சரிங்களா, நாமும் இன்றைய பகுதியில் பேசப்பட்டது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.